275 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்யப்பட்டு வரும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் செயல்பாட்டுக்கு வரும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை பிரிவுகளுக்கான புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜப்பான் பன்னாட்டு நிதி உதவியுடன் தமிழகத்தில் 3 அரசு மருத்துவமனைகளில் பெரிய கட்டிடங்களை உருவாக்குதல், 7 அரசு மருத்துவக் கல்லூரிகளை சீரமைத்தல், 11 மாவட்ட பொது மருத்துவமனைகளை மேம்படுத்துதல் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். இதற்காக ஜைகா நிறுவனம் 1634 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது என்றும், 3 மருத்துவமனைகளில் இணைப்பு கட்டிடங்கள் கட்டப்பட்டு 18 மருத்துவமனைகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையின் காலியிடத்தில் புதிய கட்டிடங்களுக்கு 141 கோடி ரூபாயும் மருத்துவ உபகரணங்கள் வாங்க 135 கோடி ரூபாயும் செலவிடப்பட உள்ளதாக மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டுள்ளார். கட்டிட பணிகள் வரும் 2022 ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவு பெற்று பயன்பாட்டுக்கு வரும் என்றும், கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை விரிவாக்கம் செய்யப்படுவதால் வடசென்னை பொதுமக்களுக்கு 500 படுக்கைகள் வசதியுடன் கூடிய அதிநவீன மருத்துவ வசதி கிடைக்கும் என்றும் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.